அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு மூணு ஃபார்முலா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்போயாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நேராக வீடியோவுக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்க்ரீஸ் டெசிமல் அதே போல் வந்து டிக்ரீஸ் டெசிமல் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டிக்ரீஸ் டெசிமல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ ரெண்டுமே 56 தான், பட் ஆனால் இது 56 ஆகிடுச்சு, இது 57 ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டிஜிட்டில் வரும், நம்ம எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதே போல் எவ்வளோ வேணாலும் நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னா, நம்ம டிக்ரீஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து இந்த 56.25 இதுக்குள்ளே இருக்கும், பட் நம்மளுக்கு காமிக்கிறது வந்து 56 தான் காமிக்கும். பட் நம்ம இதை வந்து டோட்டல் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 56.25 தான் வேல்யூவாக எடுத்துக்கும். உண்மையிலேயே ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஸோ எதுக்காக இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூ எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ரவுண்ட் ஆஃப் எப்படி நீங்கள் பண்ணிட்டு வேல்யூ எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு தகுந்த தான் ஆன்சர் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் ரெக்கார்டு இருக்கிறப்ப இது டோட்டலாக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து தனியாக நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 88.50 போட்டால் நீங்கள் வெறும் 88 இப்படி ஒவ்வொன்றா டைப் பண்ணணும். அப்படி பண்ணாமல் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து ஈஸி வித்தின் மினிட்ஸுக்குள்ளார நம்ம வந்து அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ அஞ்சு விதமான மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம், இந்த வேல்யூ எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கீபோர்டில் வந்து ஈக்குவல் கொடுத்துருவோங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு ROUND ரவுண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால டைப் பண்ண என்னென்ன ஃபார்முலா அதில் இருக்குங்கிறது வேல்யூ விசிபிள் ஆகுது. ஸோ ஓல்டு வெர்ஷனில் அது விசிபிள் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் ROUND ரவுண்ட் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்பர் வந்து நம்ம எந்த வேல்யூ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கமா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் டிஜிட். இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நம்பர் டிஜிட் வந்து 01 இந்த ரெண்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 0 கொடுத்தீங்க அப்படின்னா அது ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். 0 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ 88.54 89 ஆகிடுச்சு. இதை நான் இப்போ ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டான இது வந்துருச்சு. ஸோ எதுக்காக நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 2 மல்டிஃபிகேஷன் பண்ண போகிறேன் இந்த அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் இதோட இன்டூ 2 மல்டிஃபிகேஷன் பண்ணினேன் அப்படின்னா இது ஆன்சர் வருது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணினதோட இன்டூ 2 அப்படின்னு மல்டிஃபிகேஷன் பண்ணணும்னா ஆன்சர் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வருது. நம்ம டிஜிட்டில் இருக்கிறத நம்ம என்ன தான் வந்து நம்ம இப்படி வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணினாலும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் எடுத்துக்கிட்டு வரும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதே ஈக்குவல் கொடுத்துருங்க. அதே ஈக்குவல் கொடுத்துட்டு ரவுண்ட் அப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு இந்த வேல்யூ செலக்ட் பண்ணி கமா கொடுத்துட்டு 0 கொடுங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் அப் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதுக்கு அடுத்த வேல்யூவர் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 25.44 இருக்குது. ஸோ 25.5 மேலே இருந்தால் 26 இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கும். இது வந்து ரவுண்ட் ஃபார்முலா. ஸோ இது வந்து ரவுண்ட் அப் ஃபார்முலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூ இருந்தாலும் அதுக்கு மேலே இருக்கிற வேல்யூவை தான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ அதுக்கு அடுத்தது 3rd மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு ROUND ரவுண்ட் அப் அப்படின்னு அதே ஃபார்முலா கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ இந்த வேல்யூ செலக்ட் பண்ணுங்கள். கமா கொடுத்துட்டு 0 பதிலாக 1 கொடுங்க. 1 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 0 கொடுக்குறப்ப ரவுண்ட் ஆஃப் 0 வந்துருச்சு. ஸோ வந்து 1 கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 54 மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் ஆஃப், அதாவது 54 அப்புறம் ரவுண்ட் ஆஃப் என்ன இருக்குது 60 இருக்குது. ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும். நீங்கள் நார்மலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இதை ரவுண்ட் ஆஃப் அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இது ரவுண்ட் ஆஃப் வந்து 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூவுக்கு அடுத்த வேல்யூ வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். ரவுண்ட் ஆஃப் ஃபார்முலாவில் வந்து 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகிடும்.
ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு ROUND ரவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி வந்து டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதே நம்பர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு ஜீரோ கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இருக்கிற வேல்யூவை விட கம்மியான வேல்யூக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். என்ன வேல்யூ இருக்கோ அதை விட நீங்கள் கம்மியான வேல்யூக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ இதே போல் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு ROUND ரவுண்ட் DOWN ரவுண்ட் டவுன் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவில் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். அதாவது 54க்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 54 இருக்குது, 54க்கு மைனஸ் வந்து என்னது 50. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுனீங்கன்னா அது வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது உங்களுக்கு அந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஃபார்முலா 1, ரவுண்டு ஃபார்முலாவில் வந்து 0 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ ரவுண்டு ஃபார்முலாலேயே வந்து ROUND ரவுண்டு ஃபார்முலாலேயே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு நீங்கள் வந்து 0க்கு பதிலாக 1 கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஆஃப்லேயே வந்து ஆஃப் வந்து எடுத்துக்கிச்சு. பட் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சில வேல்யூ ஈவனாக இருக்குது, ஒரு சில வேல்யூ ஈவனாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 54ங்கிறதுனால இது வந்து 0 வந்துருச்சு, இது 56ங்கிறதுனால இது வந்து 60 வந்துருச்சு. பட் ஆனால் இது வந்து 54 இருந்தாலும் 56 இருந்தாலும் நீங்கள் ரவுண்டு அப் பட் ரவுண்ட் அப் ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள், உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து ஒயனுங்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஃபார்முலாவில் வந்து 0 ஆட் பண்ணணும், இன்னொன்று வந்து ரவுண்டு ஃபார்முலாவில் வந்து 1 ஆட் பண்ணணும், அதுக்கடுத்து ரவுண்ட் அப் ஃபார்முலாவில் வந்து 0 ஆட் பண்ணணும், ரவுண்ட் அப் ஃபார்முலாவில் வந்து 1 ஆட் பண்ணணும், அதுக்கடுத்து ரவுண்டு டவுன் ஃபார்முலாவில் வந்து 0 ஆட் பண்ணணும், ரவுண்டு டவுன் ஃபார்முலாவில் வந்து 1 ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து டோட்டலாக 6 மெத்தடில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இந்த 6 மெத்தடில் வந்து எந்த மெத்தடு எந்த இடத்துல உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.